ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இப்போ நம்ம கோயத்தில் முக்கிய செய்திக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, கோயத்தில் வந்து சிறிய நாட்டை சார்ந்த ஒருத்தர் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் வந்து கோர்ட்டில் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஸோ கோர்ட்டில் வந்து இவர் ஆஜர்படுத்தியிருக்காங்க ஒரு சில கேஸில். ஸோ ஆஜர்படுத்தும் போது அவர்கிட்ட உள்ள சிவில் ஐடியை கேட்டிருக்காங்க. அவர் வந்து கையில் இருக்க சிவில் ஐடியை கொடுக்கும்போது குவைத்து ஐடிங்கிற மாதிரி ஒரு ஐடியை கொடுத்துருக்காரு. ஸோ அவர் ஒரு குவைத் குடிமகன்கிற மாதிரி. ஸோ அந்த ஐடியை கம்ப்யூட்டரில் கொடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஐடியில் இருந்த டீட்டெயில் வேற, கம்ப்யூட்டரில் இருந்த டீட்டெயில் வேற. ஸோ இதன் காரணத்தினால அவர் அங்கேயே வச்சு கைது பண்ணியிருக்காங்க. 3 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, குவைத்தை பொறுத்தவரை வந்து இந்த மாதிரி ஏதாவது சிறிய நாட்டை சார்ந்த நபர் ஒருத்தர் வந்து குவைத்துங்கிற மாதிரி குவைத்துக்குள்ள காரணத்தினால அவர் கைது செய்து 3 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, கோயத்தில் வந்து நிறைய கள்ள நோட்டு வந்து நிலவிட்டு இருக்குது. ஸோ இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் பழைய நியூஸ் தான், நேற்று உள்ள நியூஸ் தான். நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நியூஸ் போட முடியல, சாரி. இனிமேல் வந்து டெய்லி நியூஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட், இதுக்கப்புறமா வந்து பக்காலா அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது 5 தினார், 10 தினார், இல்லை அப்படின்னா 20 தினார் நோட்டுகளை நீங்கள் வாங்கும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துவாங்க கள்ள நோட்டாக இல்லைங்கிறத பற்றி. ஸோ கள்ள நோட்டாக இருந்தால் உடனே அங்கேயே ரிட்டர்ன் கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா, இது மிகப்பெரிய பிரச்சனை, திரும்ப உங்களால் எங்கேயுமே அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அது ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. கோயத்தில் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 7 தூக்கு தண்டனை வந்து நிறுவித்திருக்காங்க. ஸோ அந்த 7 பேருமே வந்து கிட்டத்தட்ட 4 பேர் வந்து கோயத்து நாட்டை சேர்ந்த குடிமகன். இது இல்லாமல் வந்து ஒரு ஆள் சிறிய நாட்டை சேர்ந்த நபர், இன்னொரு ஆள் எத்தியோப்பியன், இன்னொரு ஆள் வந்து பாகிஸ்தானி. மொத்தம் 7 பேருக்கு வந்து இன்னைக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கோயத்தில் வந்து மர்டர் போன்ற குற்றங்களில் ஈடுபட்ட காரணத்தினால இவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் மறக்காமல் தமிழ் நண்பர்கள் ஒருவர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. மற்றொரு புதிய சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.